ஆமா வெஸ்டர்ன் எல்லாமே உண்டு, ஆனா அனைத்துக்குள்ளும் ஐயா உண்டு. அதுதான் ஐயாவுடைய சிறப்பை உலகம் அறிய வேண்டும், உண்மையிலே அறிய வேண்டும். ஒரு பரம்பொருளை உலகம் அறிந்து கொண்டு இருக்கிறது. அயோத்தியா அமிர்த கங்கையில் ஏழு கன்னிமார்களுடைய சோதனை எவ்வளவு! அப்போ ஒரு ஒரு புத்தி வேணுமில்ல? எதுக்கு நான் அந்த கதைக்கு கொண்டு வந்தேன்? நானா சுத்தம் புத்தி அகங்காரம் நாலு மடக்கி மௌனத்தில் இருந்துட்டேனே சிவனே. ஐயா அனைத்தையும் அடக்கி இருந்த பரம்பருடைய பிள்ளை நீ, உன்னுடைய மனம் ஒரு புத்தியாக இருக்க வேண்டாமா? நேத்து நாமத்தை போட்டவன் நீ காணா போயிருக்கா, நேத்து பட்டைய போட்டவன் நீ காணா போயிருக்கா. எங்க போயிடறா? இதை விட்டு அங்க போயிடுறா. நீங்க ஐயா ஒன்று சொல்ற, நாளைக்கு அல்லலியா போடுற. போடுற ஐயா, சாதாரண அல்ல, ஒரு பெரிய ஆளு. நாகர்கோயில்ல எங்க பார்த்தாலும் ஐயாவுடைய தலங்கள் அவருக்கு பேர் இல்லாத இடமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் போகிறேன். என்னங்க நீங்க இப்படியான? ஆமா எதுக்குங்க இப்படி போயிட்டேன்? ஒன்றும் இல்லை, ஒரு நாள் ஒரு மேடைக்கு மீட்டிங் போயிட்டேன். ஒருத்தர் வந்தார், நல்லா பேசினார். அவர் யாரும் இல்லை, எங்கள் தாத்தா தான். எங்கள் செத்து போனார், எங்கள் தாத்தாவுடைய ஊட்டனால சமாதியை நாங்கள் வச்சு கும்பிடுறாரு. அப்போ தான் பார்த்தேன், இவங்க பாட்டா நம்ம ஏன் கும்பிடணும், நம்ம ஐயா உலக கடவுளை கும்பிடலாமே. ஆனால் நான் பிதாவை கும்பிட ஆரம்பித்தேன். எனக்கு ஒன்று ஏங்க, யாரோ ஒருத்தர் சொன்னார், நீங்கள் அகில திரட்ட படிக்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்குள்ளியா? இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்றதுக்கு யாரும் சொல்லுவேன், நானே சொல்ல, நான் தான் வேண்டிய சாமி சொல்லிட்டு போகிறேன். அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாதா? ஐயா வரம்பு நம்பி பிடித்திடுங்கோ ஐயா. சிவ சிவ அகில திரட்டை விரிப்போம், அகில திரட்டை புரட்டுவோம், அகில திரட்டை பற்றி பேசுவோம். எத்தனை பேருக்கு பதில் சொல்லுவதற்கு நான் தயா. அகில திரட்டை வேறு வேறாக அக்கு வேறாக உள்ளே இருந்து பிரித்து காட்டுவதற்கு நான் தயா. செத்தாரா ஐயா? ஐயா செத்து போனாரா? எனதுடல் காணா வண்ணம் இன்னமும் சில நாள் பாரி ஏங்கி தினமுடல் வாடி நீங்கள் தேடுவீர் என்னை காணேன் ஐயா சொல்லிருக்காரு. என் உடம்பையே காணாம தேடுவன்னு சொன்ன பிறகு அப்பனை எங்கே சமாதியாக்க முடியும்? அவன் அற்புதமானவன். ஏ உன்னே உன்னை ஐயா செய்த பாவம். ஆயிடையர் குலத்துல கண்ண வந்தா எங்க சமாதியா இருக்கா சொல்லுங்க? எங்க இருக்கா? இல்லையே. ராம வந்தா எங்க சமாதி இருக்க சொல்லுங்க? கிடையாது. அதே சண்டை போட்டுருக்க ராமரா பாபரான்னு, அது வேற முடியல இல்லையா? ஐயா சொன்னாரு அயோத்தியா பட்டணந்தான் மகனே. ஏ அயோத்தியா அழியுதுன்னாரு, என்ன அழியல? அப்ப இன்னும் காலம் இருக்கு, நிறைய இருக்கு, உண்டா இல்லையா? அதனால கேட்டுக்கோ, இதெல்லாம் நடக்கிறது ஐயா. ராமரு கண்ணே இவங்களுக்கெல்லாம் உயர்வு கொடுத்த இறைவன் ஏதோ நீச மன்னன் சொன்னான். ஆமா, பனையேறி காசு பத்தவில்லை என்று சொல்லியா பண்டார வேஷம் போட்டா என்றானே. நாடார் குலத்துக்குள்ளே ஒரு அற்புதமான தெய்வம் பிறந்திருக்கிறது, உலகம் அறிய வேண்டாமா? ஏ இந்த குலத்துல பிறந்தார்னு சொன்னதுக்காக செத்து போறாரு சொல்லுவியா? சாகாத சரித்திரம் ஐயா வைகுண்டர், இந்த உலகம் அறியக்கூடிய ஒரு தெய்வம் ஐயா வைகுண்டர். ஏ தினமலர் பத்திரிகையாரே யார் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் தான் முத முத ஆரம்பிச்சாரு. இதை கடவுள் காட்டினா எல்லாரும் கும்பிட்டுருவான், எல்லா சாதிக்காரனும் கும்பிட்றது இவனு பிடிக்காது. ஏன்னா நாடார எல்லாரும் கும்பிடப்படாது. அவன் எங்க சவுனை வச்சு பார்த்தான், அதனால இவன் மனுஷன் எழுதி போட்டான். ஐயா மனிதன் அல்ல, மனுமொழி இதுவாம் என்று மறுத்துரை பேசுவோருக்கு யாரும் மனிதன் என்று எண்ணாது. அந்த மாயனவன் என்னடங்கா ஜோதி பரன் ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கிறன்னா, இந்த உடம்பு மண் தண்ணீரான பாண்டம் உண்மையா இல்லையா? இது உடம்பு மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறது. இது மண் தண்ணீர். அதே அகிலத்திற்கு ஓட்டை மடத்துக்கு ஒன்பது கொந்துடனே வீட்டை விரித்தால் விறகுக்கும் ஆகாது. ஓட்ட மடம் ஒன்பது வாசலோட இருக்கு, இது வீட்டை பிரிச்சா விறகுக்கு ஆகாது. வேற எதையும் எங்கேயாவது போட்டு சமாளிச்சிட்டு போயிடலாம். மாடு செத்தா தோல் கிடைச்சோம். ஆமா, மனுஷன் செத்தா நெய்யா கிடைக்கும். ஒண்ணும் கிடைக்காது, ஒண்ணு கிடைக்காது. இதை வச்சுக்கிட்டு நான் ஆணவத்தோட பேசுறோம். இன்னைக்கு மேடையில ஹாஹான்னு பாடுறேன். நாளை இருக்கனா இல்லன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடு ஆட்டம் என்ன தெரியுமா? கட்டழகு மேனியை பார், பொட்டும் பூவுமா, இடி கட்டையிலே படுத்து விட்டா காசு காகுமா, வட்டமிடும் காளையை பார், வாட்ட சாட்டமா, குறுகி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா பிறகுக்காகுமா, ஞான தங்கமின் தீயலிட்டா கரியும் இஞ்சுமா, தீயலிட்டா கரியும் இஞ்சுமா. என்னெல்லாம் தடவுற ஐயா,
கருப்பான உடம்பல சுட்ட செங்கல தர மீதி அவ்வளவும் போட்டு தேய்க்கிறான். ஆமா ஆமா, இந்த டிவில ஒண்ணும் வந்துடப்படாது. நேருங்க, என்னது இம்புட்டு நிலத்துல ஒண்ணு இருக்கே. ஆமா, அது என்ன? அது பொம்பளை பிள்ளை தடவுனா நாலே வாரத்துல. ஏட்டி, கொப்பம் வீட்டுல இருந்து 20 வயசு வரைக்கும் வளர்ந்து அது வரைக்கும் தேய்க்கப்படாதா? என் வீட்டுல வந்தா தேய்க்கணுமா? சும்மா கிடையும். நான் நல்லா இருந்தா உமக்கு தானே நல்லது. அதானே, நான் அழகா இருந்தா உமக்கு தானே கண்டிப்பா. இவனும் வாங்கி கொடுத்து தான் பாக்குறான், தேய்ச்சிதான் நடக்குது. நடக்க மாட்டேங்குது ஐயா, எல்லாம் தளவுறோம். இனி சாப்பிட்றது மட்டும் சாதாரணமா? ஆடு மாடெல்லாம் வெறும் புல்லும் குலையும் தின்னு விட்டு அது போட்ட சாணியும் மணியும் தொட்டு எடுத்து வீட்டில் மொழி விட்டு போயிருவான், எழுகிடுவான். ஆனா நம்ம ஆள் 5-star ஹோட்டல்ல கம்பியில குத்தி தங்குறான். ரெண்டு குச்சியில அப்படி குத்திவிடும். என்னவோ அன்னைக்கு சரவணபவன் ஹோட்டல்ல, ஆமா நம்முடைய ஐயா சான்றோர் குலத்துல பிறந்த உயரிய ஒரு உழைப்பாளி, 8000 வேலைக்காரனுக்கு படிகளக்கூட ஒரு பெரிய மகாத்மா சரவணபவன் ஹோட்டல் முதலாளி ஐயா ராஜகோபால் அவர்கள், 7 மலைக்கு போய் ஆண்டவனை கும்பிடுறதை விட என் ஊருக்கு வந்து கும்பிடுறான்னு புன்னை நகர்ல, அதுவும் 4 மாவடிக்குள்ள ஒரு கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அசத்துறாரு. அவர் ஹோட்டலில் ஒரு நாள் போய் பார்க்குறேன், புருஷ அந்த பக்கம் பொண்டாட்டி பக்கம் நடுவில் மேடை, மேசையில் சாப்பாடு, ஒரு ஸ்டவ் அடுப்பு, ஒரு கரண்டி, ஒரு கிண்ணம் சாப்பிட்டு அங்கே தீயறியா ஹோட்டலில் மேசையிலேயே சமையல் நடக்குதுங்கிற மனுஷன் நாகரிகம் எங்கே போயிட்டு இருக்கு பத்தியாளா? அப்போ இப்படியெல்லாம் தின்னு புட்டு இவன் 4 சோறுகளை அடைச்சிக்கிட்டு தான் போய் குத்த வைக்கணும். துறந்தான் சோழி முடிஞ்சு. ஆமா, குண்டு வெட்டி பிதைக்கணும். ஏ, நிலைமை எங்க போகுது? அப்ப எதைத்தான் சாப்பிட்டு என்னதான் வளர்ந்தாலும், நேத்து போனாரு, இன்னைக்கு இருந்தாரு, நாளைக்கு காணல. காயமே இது பொய்யடா, கத்தடை இந்த பையடா. அப்ப இருக்கிற வரைக்கும் நல்லதை செய்யடா, ஆண்டவனை நம்படா, கடவுளே கடவுளா சொல்லு, அதுதான் பெருசு. அந்த ஆண்டவனை நீ கூப்பிட்டாலும் வருவான், நான் கூப்பிட்டாலும் வருவான், எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு பாருங்க. இந்த ராஷேட் மைதானமே இன்று குலுங்கும், கூப்பிடு ஐயாவே. கரிகலங்கி இருக்குன்னு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலையா? சும்மா கை கலகலப்பா தட்டணும், சரியா? எல்லாரும் கையும் தலைக்கு மேல ஒரே சிந்தனை, ஐயா மட்டும்தான். என் கஷ்டம் தீக்க ஓடிவா, மும்பையில் நல்ல இடம் பார்த்து வீடு கட்டுறதுக்கு ஓடிவா, ஆமா என் பிள்ளைக்கு கல்யாணத்தை ஓடியா, என் பயமா இருக்கு வேலை நல்லா கிடைக்கணுக்காக ஓடியா, கடவுளே நோய் நம்பரத்தில் கிடக்கனே மருத்துவமனைக்கு போகாம குணமாக்க ஓடிவா, கூப்பிடு ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, நாயகனே ஓடிவா ஐயா, ஆடிவா ஐயா,
மக்களே, அயலந்தரடு மட்டுமல்ல எத்தனையோ புத்தகங்கள் எப்படி எப்படி இல்லாமோ ஐயாவுடைய பிள்ளைகள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அதை வாங்கி படித்தாதான் இந்த வழிபாடை பற்றி தெரிய முடியும். நாங்களும் நடுத்திருப்பேன்னூர் பத்திரிகை துவக்கி நாலு வருஷம் ஆகுது. எல்லா பிள்ளைகளும் வாங்கணும், அதை வாங்கி படியுங்க. அதுக்குள்ளே ஒரு சிறப்பு இருக்கிறது. ஐயாவுடைய அருள் கடாட்சியங்களை அறிய முடியும். முதல்ல மனிதனுடைய குறையை தீத்தா கடவுள் நம்பிக்கை தானாக வந்துடும். இன்னைக்கு கலியுகத்தில் அதுதான் ஆசை. ஆமாம், சே ஐயா கொண்டுட்டு வேலைக்கு போகிறோம், வேலை நல்லா இருந்ததுன்னா கடவுள் என்ன காப்பாற்றிட்டாரும்பான். ஐயா கொண்டு வேலை போகிறதுல கல் தட்டி கீழே கொண்டுனா ஏன் செண்டாள சாமி கும்பிட்டோமே என்ன கட்டுறான்னு வச்சுக்கான். சொல்கிறானா இல்லையா? சொல்கிறானே. தந்தா தான் சாமி, தரலன்னா சாமின்ன. ஆமாம், முதல்ல நீங்கள் உங்களை திருத்துங்க, ஆண்டவனை திருத்த பார்க்காதீங்க. அவன் அசையாத பரம்பொருள் அப்படியே தான் இருப்பேன். ஒவ்வொருத்தரும் உங்களை மனசை பக்குவப்படுத்தி சென்றால் சிறப்பு கிடைக்கும். பாசம், அன்பு, ஐயா சொன்னார் மாதிரி இல்லறத்தை விட்டுதவம் இல்லைகான். கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு வாலிப பையன் வீட்டுக்குள்ள வந்தான்னா அம்மா இல்லாட்டும் தக்கன தட்டை போடும் சோத்தை போட்டு தின்னு போயிடுவான். அவனுடைய அன்பு பாசமெல்லாம் விரியாது. அதுக்குள்ளே தான் என்னைக்கு பொண்ணு கட்டுறானோ அப்போ ஒருபடி சோத்தை எடுத்த உடனே அவனுக்கு சிந்தனை வேற இடம் போகும். சே, கொஞ்சம் மனைவிக்கு வைப்பான் வருதா இல்லையா? வருமே. அப்போ அன்பு ஒருவனிடமிருந்து பரிணாமப்படன்னா அவன் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதான் இதுனா இல்லறத்தை விட்டு இல்லைகான் வேறொன்றும். இந்த உலகத்துக்குள்ள இல்லறம் பெருசு, இதெல்லாம் ஐயா சொன்னது. அதனால தான் நான் அம்மைமாரை சொல்லுகிறேன், உறுதியா இருங்க. ஈஸியா மாத்துறது உங்களை தான். திறந்த வீட்டுக்குள்ள சீட்டை வச்சுட்டு வந்துருவான். அது கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, மும்பையாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னே ஆள் அரைஞ்சிக்கிட்டு நடக்குது. அவன் வேலை நமக்கு அப்படி இல்லை. கடவுள் ஒரு இடத்துல இருக்காரு, கோயில் ஒரு இடத்துல இருக்குது, ஊரை கூட்டணும், விழா நடத்தணும், சரி சாமி கும்பிட்டாச்சின்னு நல்லா இருப்பேன்னு நினச்சி நம்பிக்கையோடு போவோம்.
அவங்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. வீட்டுக்குள்ள வந்துருவான், உயிருள்ள கடவுளை கும்பிடு, உயிருள்ள கடவுள் கும்பிடு. எதுடா செத்த சாமி, எங்கள் சாமி ஏதாவது செத்ததா சொல்லுங்க பார்ப்போம். சிவகுருமன் செத்தாரா, இல்லை நாராயணன் செத்து போனாரா, இல்லை நம்ம ஊர் சாமி சுடலமாடனாவை செத்தாரா? சாகாத தெய்வங்களை வைத்து வணங்குகிற பெரும்பான்மை மக்கள் இந்துக்களாக இருக்கிறோம். நீங்கள் அந்த நம்பிக்கை முதலில் வைத்துக் கொள்ளுங்கள். எவனோ ஒருவன் துண்டு சீட்டை தந்தான் என்று சொல்லிவிட்டு அங்கே போனால் குணமாகுமா, இங்கே போனால் குணமாக நினைக்காதே. அவன் மாறையில் கரெக்டாக இருக்கான். குழந்தை உருவாகட்டுன்னு ஐயாவை நம்பி நம்பி 20 வருஷம், 16 வருஷம், 18 வருஷம், 7 வருஷம்னு நம்பி வந்து இன்னைக்கு ஐயாவுடைய பெயரால் குழந்தை பெற்ற தாய்மார்கள் நிறைய. அந்த சாட்சிகள் நடுத்தீர்ப்பு பத்திரிகையிலே இருக்கிறது, வாங்கி படியுங்கள். அதற்குள்ளே ஐயா இருக்கிறார், அதெல்லாம் நம்பணும். அதை விட்டு போட்டு யாராவது வருவான், உனக்கு சுகம் இல்லையா, ம், காய்ச்சலாம், கால் வலிக்குதாமா, இந்த மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டா இதெல்லாம் தீராது, உண்மையான தேவனை வணங்க வாருங்கள். நம்ம ஆள் உடனே போகலாமோ, பக்கத்து வீட்டுக்காரி அப்போ ஆகும், என்ன கஷ்டமாக இருக்கு, இந்த சாமியை கும்பிட்டு என்னத்தை கண்டோம் போக. பக்கத்து வீட்டுக்காரி பார்த்தா தலையோட மூடிட்டு போயிடும். அப்போ நிலைமை எங்கே போகுது பத்தியா? அப்போ போனோடனே தலையோட மூட ஆரம்பிச்சிருக்கே, அப்புறம் எங்கே போய் சிறப்பை சேர்க்க முடியும், முடியுமா? இவன் குழந்தை பத்து சாமி தொப்பு உண்டா, அம்பலப்பதி உண்டா, முட்டைப்பதி உண்டா, தாராவி உண்டா, இல்லை மல்லாட உரளம் உண்டா, இல்லை பியாண்டி உண்டா, இல்லை காக்கோவர் உண்டா? ஐயா பதியாக சுற்றி சுற்றி கும்பிட்டு காதை குத்தி பயலுக்கு சுயம்புலிங்கன்னு பேர் வச்சுருக்கான். இவன் பொண்ணை கட்டிக்கிட்டு சுலைமான் சாய்ப்புன்ட்டு வரான். டேய் இவனை என்ன செய்கிறது? ஆமாம் யோசிச்சுப்பா. ஏடா என்னடா பேரை மாற்றினே, நான் மாறிட்டேன், மும்தாஜை கல்யாணம் பண்ண பத்திர எல்லாத்தையும் மாற்றிட்டேன். பொண்ணுக்காக பேரே மாத்திர பாய, எதுக்காக எதை மாற்ற மாட்டான் சொல்லு. மாற்றிடுவானே, பணம் கிடைச்சா மாறுறான், வேலை கிடைக்குன்னா மாறுகான், படிப்புக்குன்னா மாறியிருக்கான். ஆமாம், பொண்ணு கிட்டதுக்கு மாறுகான், அவ்வளவு இளவட்டமாக இருக்குது. எல்லாரையும் சொல்கிறேன், எவனாவது பொண்ணு கிட்டிருக்குன்னு மதம் மாறினான்னு வை, மாறாத சுவாக. அவ்வளவுதான், கண்டிப்பாக. அதனால யாரா இருந்தாலும் சரி, இந்துவாக பிறந்தாய், இந்துவாக வாழு, இந்துவாக வாழ்கிறாய், இந்துவாக சாவு, அது உனக்கு சரம். ஏதோ ஒன்று இல்லை, உள்ளே இருக்கிறது. ஆமா, மனமாற்றம் என்பது மனிதனுக்கு தேவையில்லாத ஒன்று. அந்த சிறப்பை நீ வைத்துக்கொள், மாத்தாதே. அப்பே ஆறுமுக சாமின்னு பேர் வச்சா பய ஆரோக்கிய சாமிட்டு வச்சிருப்பாரு. அப்ப ஆனந்தன் வச்சா இவன் ஆல்பர்ட்னு வச்சுட்டு போறான். எங்க இருக்கிறது? முருகப்பெருமான கும்பிட்டு கந்தவேலன்னு வச்சிருக்கான் பேர, இவன் கார்லோசன் வச்சுட்டு போறான். லூசு பயபுள்ள இதெல்லாம் மாத்துறதுக்கா நீ? இல்லை மக்களே, ஒரு புத்தியாயிருந்து உள்ளே என்னை கொண்டோர்க்கு ஒரே புத்தியாயிருக்கிற அந்த உயர்வை தந்த இறைவன் யாரோ அல்ல, அவன் அம்மா அப்பேன். எந்த அப்பேன்? தோப்பு பதிய பாரு தூயவனார் அழகப்பாரு, தோப்பு பதிய பாரு தூயவனார் அழகப்பாரு, மாப்பு கேட்டு பாரு, மாப்பு கேட்டு பாரு, இந்த மாயக்களி ஓடும் பாரு, இந்த மாயக்களி ஓடும் பாரு, தோப்பு பதிய பாரு தூயவனார் அழகப்பாரு, மாப்பு கேட்டு பாரு, இந்த மாய களி ஓடும் பாரு, இந்த மாய களி ஓடும் பாரு. தென்னமர தோப்ப பாரு தெளிஞ்ச நல்ல மணல பாரு, தென்னமர தோப்ப பாரு தெளிஞ்ச நல்ல மணல பாரு, புன்னமர காவு பாரு நல்ல புகழுடைய சாமி பாரு, நல்ல புகழுடைய சாமி பாரு.
மட்டும் பழக பாரு வெறும் கூட்டம் அங்கு பாரு பேயோட்டும் பழக பாரு வெறும் கூட்டம் அங்கு பாரு வடக்கு வாசல் சுத்தி பாரு வடக்கு வாசல் சுத்தி பாரு உனக்கு வந்த வினை ஓடும் பாரு வடக்கு வாசல் சுத்தி பாரு உனக்கு வந்த வினை ஓடும் பாரு தோப்பு பதிய பாரு தூயவன் அழக பாரு தோப்பு பதிய பாரு தூயவன் அழக பாரு வாப்பு கெட்டு பாரு இந்த மாய கலி ஓடும் பாரு அந்த மாய கலி ஓடும் பாரு கொடிய வினை ஓடும் பாரு தோப்பு பதிய பாரு தூயவன் அழக பாரு தோப்பு பதிய பாரு தூயவன் அழக பாரு மாப்பு கெட்டு பாரு மாப்பு கெட்டு பாரு இந்த மாய கலி ஓடும் பாரு இந்த மாய கலி ஓடும் பாரு தோப்பு பதிய பாரு தூயவன் அழக பாரு தோப்பு பதிய பாரு தூயவன் அழக பாரு மாப்பு கெட்டு பாரு மாப்பு கெட்டு பாரு இந்த மாய கலி ஓடும் பாரு இந்த மாய கலி ஓடும் பாரு தன்னே தானானே நன்னே நன்னே தன்னே தானானே தானே நன்னே தானானே தன்னே தானே நானே அற்புதம் நிறைந்த அருள் திருப்பதி தான் சுவாமி தோப்பு. அந்த திருப்பதிக்கு வந்தவர்களுக்கு எல்லா பலனும் உண்டு மக்களே. அந்த அருள் தரும் நாதனுடைய அகிலத்திரட்டு சொன்னவைகளைத்தான் நான் சொல்லுகிறேன். இங்க அம்மை வேறு அப்பன் வேறு என்று ஐயா பார்த்து பேசவே இல்லை, பிரித்து பார்க்கவே இல்லை, அதை வைக்காத இதை வைக்காத சொல்லவே இல்லை. ஐயா அகிலத்திரட்டு மூலமாக அனைத்து தெய்வங்களையும் அடக்கி அவர் உலக கடவுள் என்பதை நிரூபித்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனானே பெண்ணானே அடங்காத
அனைத்துமாக நான் இருக்கிறேன். ஆணாக இருக்கிறேன், பெண்ணாக இருக்கிறேன், சாத்திரமும் நான், சூத்திரமும் நான், சந்திரனோ நானே, சூரியனோ உலகத்துக்குள்ளே. இந்த உலகத்துக்குள்ளே சந்திரனும் சூரியனுமாக நான் இருக்கிறேன் என்று சொன்ன இறைவனை விடவா இந்த உலகத்தில் பெருமை சொல். ஐயாவை அழிக்க முடியுமா? ஐயா இறக்க முடியுமா? முடியுமா? முடியுமா என்றால் ஒரு தாயால் தான் முடியும். ஆமா பாத்தீங்களா, ரெண்டு குழந்தையை ரெண்டு கையில பிடிச்சிருந்த அம்மா எவ்வளவு பக்குவமா கூட்டிட்டு போகுது. ஆமா தாய் தானே, அதானே. வீட்டு கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சா? ஏம்மா 8:30 9 தானே ஆச்சு, மணி 9 தானே ஆகுது. ஆமா கிளம்பியாச்சா? பக்குவமா எடுத்து வைக்கிற அங்கிருந்து சாமி ஆடி மேல விழுந்துருமே, நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பா அங்கிட்டு வந்துருவோம். நம்ம சாமியாலே அப்படிதான்ப்பா, சாமிமாருக்கு பின்னால கண்ணும் தெரிய மாட்டாங்குது, முன்னால கண்ணும் தெரிய மாட்டாங்க. எந்த சாமி எப்படி இருந்தாலும் அதுக்குன்னு மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் இருக்கணும், அதுதான் சிறப்பு. அதுதான் நம்ம பக்குவமாக சொல்கிறது இல்லையா, அதனால் பாதுகாப்பாக இருப்போம், அதில் தப்புன்னு சொல்ல. ஆனால் இந்த குழந்தைகளை நாராயணன் தன்னால் வளர்க்க முடியாது என்றால் தேடினான். இல்லை, இவன் என்னைக்கா ஒரு நாள் அம்மாவோடைய ஐயோலையும் சண்டை போட்டு விடுவான். நீ இவனோட ஒத்துமைப்படுத்தினாதான் முடியும். உண்மையிலேயே ஐயா வழியோ அம்மை வழியோ தூத்துக்குடி திருநெல்வேலின்னு இப்போ தான் பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஐயா சொன்னது அப்படியே நடக்கிறது. இந்த உலகத்துக்குள் எந்த ஒரு மூலைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் மொத்த மொத்தமாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவர் எங்கே கை வைத்தாலும் எங்கே கால் வைத்தாலும் கண்டிப்பாக அங்கே ஐயாவின் திருநாமத்தை உங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை, அதில் மாற்றமே கிடையாது. அதான் சொன்னார், கரையில் திருநெல்வேலி நிலைப்பாடு இன்று உண்மையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளை வளர்ப்பதை கேட்கணும். ஆண்டவனுடைய அருள் கடாட்சியம் நமக்கு தேவை. அதனால நீங்க உடனே அங்க போங்க இங்க போங்க சொல்ல, ஐயா அதை சொல்லவில்லை. இந்த 7 பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அந்த 8 ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தைகளை யாரிடம் கொடுத்து வளர்த்தார்? யாரிடம் கொடுக்கின்றார்? சாதாரண ஒரு தாயிட்டியா கொடுத்தார்? இல்லையே, இல்லை. அந்த ஓகாளி என்றே அவள் உயர்ந்த வேலைக்காரி, உயர்ந்த வேலைக்காரி, ஓகாளி என்றே அவள் உயர்ந்த வேலைக்காரி, உயர்ந்த வேலைக்காரி. தீரமாகாளி 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 பத்திரமாக